பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் உயரட்டும் 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 ஏழை எளியோர்கள் உயரட்டும் மண்ணில் மலமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வான்கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு போலவே ஒரு லாபகரமான தொழிலாக உருவெடுத்து வருகிறது. வான்கோழிகள் வளர்க்க பெரிய இடவசதி தேவையில்லை. சிறிய அளவில் நம் வீட்டை சுற்றியுள்ள காலி இடங்கள், வீட்டு மொட்டை மாடி, தோப்பில் உள்ள காலி இடங்கள் போன்றவைகளில் வான்கோழிகளை லாபகரமாக ஒரு உபத்தொழிலாக செய்யலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வான்கோழி வளர்ப்பு லாபகரமாக அமைய நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தொழில்நுட்பங்களை கூறுகிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் திரு பாலு அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோழி அது குஞ்சாகட்டும், வளர்கிற கோழி ஆகட்டும், உடல் எடை கூட்டம் கோழி ஆகட்டும், பெரிய கோழி ஆகட்டும், அதுக்கு தண்ணிங்கிறது பொதுவாகவே மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம உடம்புலேயே 80% தண்ணி இருக்குதுங்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது குடிக்கிற தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கணும். கண்ட தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியெல்லாம் வச்சா மட்டும் அதுவும் ஒரு ஜீவன் தானே. சவுறு தண்ணி உப்பு தண்ணியெல்லாம் வச்சா எப்படி குடிக்கும்? ஆக நல்ல குடிக்கிற தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி நம்ம குடிப்போமா? நம்ம குடிக்கிற தண்ணி தான் அதுங்களுக்கும் வைக்கணும். ஆக அந்த தண்ணியில் என்ன பண்ணலான்னா, அப்பப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மல்டி விட்டமின்ஸ் டானிக் ஏதாவது ஒரு நிறைய கம்பெனிகள் இருக்குது, இல்லாட்டி மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு லிட்டருக்கு இத்தனை எம்எல் கொடுத்துருப்பாங்க. அதை கலந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கோழியாகட்டும் குஞ்சாகட்டும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆக தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு எப்படி முக்கியமோ அதுபோல் தண்ணி. ஆக தண்ணி சுத்தமாக இருக்கணும். அந்த தண்ணி பாத்திரத்தை தினைக்கும் நார் போட்டு சுத்தமாக கழுவிடணும். கழுவிட்டு தான் வைக்கணும். ஏன்னா அதில் பாசி பிடிச்சிது அப்படின்னா அதன் மூலியமாக இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே போல் தானியங்களை அரைச்சி வைக்கிறீங்களா, செவுத்தை ஒட்டி வைக்காதாங்க. ஏன்னா இப்போ மழை காலம், அந்த மழை காலத்தில் செவுறு ஈரமாகும், கீழே தரை ஈரமாகும். ஆக செவுத்தை ஒட்டி வைக்காதீங்க. தரையில் மரப்பலகை போட்டு அது மேலே மூட்டையை அடுக்கி வைங்க, தானியத்தை சேமித்து வைங்க. அப்போ வந்து அதில் வந்து புண்ணாக்கு சேர்க்குறீங்கன்னா அந்த புண்ணாக்கு ஈரம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதில் மூலியமாக அஃப்லோடாக்சின் சொல்லக்கூடிய டாக்சின் வந்துருச்சு அப்படின்னா அந்த தீவனத்தை போட்டிங்கன்னா கோழி இறந்து போகும். அஃப்லோடாக்சின் வந்து வான்கோழியில் கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, தீவனத்தை மூலியமாக வரக்கூடியது. ஏன்னா அது பெரிய மாடே இறந்து போகும். அஃப்லோடாக்சின் இருக்கிற தீவனத்தை போட்டால் மாடே செத்து போகும்னா வான்கோழியில் ஏமாத்துறோம். அதனால் அஃப்லோடாக்சின் வந்து புண்ணாக்கு மூலியமாக தான் வரும். பொதுவாக இந்த புண்ணாக்கு வந்து சோயா புண்ணாக்கு இருக்குது, கடல புண்ணாக்கு இருக்குது, கோழி இனங்களுக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க. விலத்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கும்போது சூரியகாந்தி புண்ணாக்கை பயன்படுத்துவாங்க. சூரியகாந்தி புண்ணாக்கில் ரொம்ப டாக்சின் இருக்குது, அதனால் தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். சாதாரண கடல புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இந்த கோழியை வளர்க்கலாம்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க தான் வளர்க்குறாங்களா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் வளர்க்கலையா? அதுபோல் தான் ஒன்றும் இல்லை, வயல்வெளி, தோப்பு, தோட்டம், மாடி வீடு, சாதாரண ஒரு காம்பவுண்ட் இருக்குது, சுற்றிலையும் இருக்குது, அப்படின்னு கொஞ்சம் ஸ்பேசிஸ் இடம் இருக்குது, மரத்தை நட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 10 கோழியை உதாரணம் வளர்க்கலாம். முட்டை உங்களுக்கு இயற்கையான, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான முட்டை கிடச்சிக்குது. ஆக மகளிர் குழுக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள், இது மாதிரி ஒரு பண்ணையம் முறை இதை வளர்க்கலாம். வேளாண்மையிலோட கால்நடை வளர்ப்புங்கிறது ஒரு அங்கம்.
அதாவது உயிரும் உடலும் போல. ஆக ஒன்று இல்லாட்டி ஒன்று இல்லை. இந்த இயற்கையோடு இணைஞ்சு இருக்கும்போது பார்த்தா தோப்பு தோட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வான்கோழி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70-80 கிராம் எச்சத்தை போடும். ஆக அது மண்ணில் சேரும்போது இயற்கையான எரு கிடைக்கிது ஒன்று. அதே போல் கோழி வந்து மண்குழிகளுக்கு அந்த இடத்துல மண்ணை பறித்து விளையாடும் போது அந்த இடத்துல குழி உண்டாகும். அந்த குழியை பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணி அந்த குழிக்குள்ளார ஊற்றுனா அந்த ஒரு குழி ரொம்பும் 2 லிட்டர் தண்ணி அந்த குழி பிடிக்கும். ஆக மழைநீர் சேகரிப்புங்கிறது வான்கோழிக்கு தான் பொருந்தும். உங்கள் நிலத்தில் விழக்கூடிய தண்ணி வெளியில் போகாது. அங்கங்கே குழி பறித்து மண்குழியில் விளையாடும் போது தண்ணி தேங்கும். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா எல்லா களையும் சாப்பிடும். எந்த இலையும் விட்டு வைக்காது, எல்லா இலையும் சாப்பிடும். ஆக களை எடுக்கிற வேலை மிச்சம் தோட்டத்தில் தோப்புல எல்லாம்.